வணக்கம், நான் டாக்டர் சிந்தியா, மகப்பேற மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இப்போ ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 லேடிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒருத்தருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்குது. ஸோ இன்ஃபர்டைல் குரூப், அதாவது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வரவங்களில் ஆல்மோஸ்ட் 10-15% புக்ஸில் பார்த்தாலும் இன்னும் அதிகமாகவே நம்ம வந்து இன்சிடென்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட் காமன்லி மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி, அதாவது பீரியட்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வராது, சில பேருக்கு மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வரும். ஸோ அந்த அளவுக்கு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கும். அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும், அதாவது ஆண்ட்ரோஜன், அதாவது மேல் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபேஷியல் ஹேர் க்ரோத், ஹிர்சூட்டிசம், ஆயிலி ஸ்கின், ஆக்னே, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ், மேல் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபீச்சர்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி அதை ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் திங் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ அவங்க வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் 5-10% ஆஃப் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லோ ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க ஃபுட் இன்டேக் வந்து ஆயிலி ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட், அவுட் சைட் ஃபுட், ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பேலன்ஸ் டயட் எடுக்கணும். ஸோ வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைல்டு, இப்போ 1 இயர் மேரேஜ் ஆகுது, நியூலி மேரீட் கப்பல்னா சின்ன முறையிலேயே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு ஓவிலேஷன் கொண்டு வந்துட்டாலே இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி அதில் சக்ஸஸ் ஆகலை அண்ட் 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகினா, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐயுவைன்னு சொல்கிறோம், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலேயும் ஓவிலேஷன் டேப்லெட்ஸில் வருதா இல்லை ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் சில பேருக்கு ஓவிலேஷன் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐயுவை மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஓவிலேஷன் ஆகாது, எக் க்ரோத் இருக்காதுங்கிற பேருக்கு, ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஓவரி இருக்கிறவங்களுக்கு இக்ஸிங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டெப், அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்செமினேஷன். ஸோ அது பண்ணும்போது நம்ம பெட்டர் ரிசல்ட் இன்னும் கிடைக்கும். தேங்க்யூ.